பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற சென்னை குறுக்குப்பேட்டை மாணவியை நடிகர் ராகவா லாரன்ஸ் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். 12வது வகுப்பில் 592 மதிப்பெண் பெற்ற வைஷ்ணவிக்கு அவர் விண்ணப்பித்த கல்லூரியில் இடம் கிடைக்காத கவலையில் இருந்துள்ளார். இதனை அறிந்த நடிகரும் சமூக ஆர்வலருமான ராகவா லாரன்ஸ் மாணவி வைஷ்ணவியை நேரில் சந்தித்தார். அப்போது குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் கானா பாடி உற்சாகப்படுத்தினர். நடிகர் லாரன்ஸ் மாணவி வைஷ்ணவிக்கு அவர் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க வழிவகை செய்ததோடு ஊக்கத்தொகையும் வழங்கினார். ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை. இது நிறைய பேர் தோணலாம், நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு, ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க. தேடி சென்று உதவிகளை செய்வதில் ஒருவித சந்தோஷம் இருப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஓட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் விநாயகர் கோயில் கட்ட நிலம் வழங்கிய இஸ்லாமியர்களுக்குள் சீர்வரிசைகளுடன் வந்து வழிபட்டனர். ஆர்எம்ஜி ரோஸ் கார்டன் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை இஸ்லாமியர்கள் கோவிலுக்கு வழங்கினர். இந்த இடத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக இஸ்லாமியர்கள் தேங்காய், பழம், இனிப்புகளை சீர்வரிசையாக சுமந்து வந்து வணங்கினர். மேலும் அன்னதானம் வழங்கவும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.